இங்க பாருங்க அக்கா, மண்டபம் ரொம்ப சீக்கிரமாவே ரெடி ஆயிருச்சு. நிஜமா அண்ணி, உன்னு சொல்லவா, மண்டபம் கீழே விழுந்ததும் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். I just can't believe இவ்ளோ சீக்கிரம் திரும்ப இது ரெடி ஆயிருச்சு. Actually yeah, you are right Karina. சஞ்சனா, சில நேரங்கள்ல கெட்டது நடந்தா கூட அது தப்பான விஷயம்னு நினைக்க கூடாது. அது நல்லதுக்காகவும் இருக்கலாம்ல. So don't worry and think positive, okay? Right. மண்டபம் என்ன மறுபடியும் ரெடி ஆயிடுச்சு? நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு புரியாது. சரி புரிய வைங்க. சரி, எதுக்காக இவங்க இவ்வளவு சோகமா இருக்காங்க? அதாவது மண்டபத்தை பார்த்துதான். அதாவது என்னன்னா, இவ்வளவு சீக்கிரம் மண்டபம் அழகா ரெடி ஆயிடுச்சு இல்ல? ஆமால, ரொம்ப அழகா இருக்குல்ல. மாமி, ரொம்ப சீக்கிரமே மண்டபம் ரெடி ஆயிடுச்சு இல்ல? ஆமால, நீ என்னமா இங்க பாத்துட்டு இருக்க? உடனே போய் ரிஷபனாவ கூட்டிட்டு வா. என்ன சுக்ரத்துக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ. சரி சரி சரிம்மா. சஞ்சனா, நீ சீக்கிரமா போய் ஷர்லினை கூட்டிட்டு வா. அது கல்யாணத்துக்கு லேட் ஆக கூடாது. ஏற்கனவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. நான் பண்டிதரை கூட்டிட்டு வந்துடுற. ரைட், ஓகே. நாங்க இதோ வந்துடுறோம். நல்ல வேலை இங்க யாருமே இல்ல. நான் உடனே ராக்கி ஆண்டி கிட்ட போய் அவங்க பர்சனை வாங்கி ஆகணும். அப்புறம் எந்த கேள்வியும் கேட்க வேணாம்னு சத்தியம் வாங்கணும். யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். நில்லுங்க, எங்க போறீங்க? இவ்வளவு அவசரமா மணவருக்கு எதுக்கு போறீங்க? அது ராக்கி அண்ணி இருக்காங்கல்ல, நானும் அவங்களோட கிராமம் தான். அவங்க கிட்ட சும்மா தண்ணி எங்க இருக்குன்னு கேட்கலாம். இதோ அங்க, இதோ அங்க இருக்கு. கல்யாணம் முடியற வரைக்கும் தயவுசெய்து நீங்க அங்கேயே இருங்க. ஏன்னா இந்த இடத்தோட பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை மறுபடியும் ஏதாவது விழுந்துருச்சுன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும். பிளீஸ் அந்த பக்கம் போங்க. ஒரு நிமிஷம், இந்த துணி எடுங்க. சொல்றேன்ல, துணி எடுங்க. கல்யாணத்துக்கு வந்தும் எதுக்காக முகத்தை மூடிட்டு இருக்கீங்க? முடியாது, என்னால முகத்தெல்லாம் காட்ட முடியாது. என்னோட முகத்தை நான் என்னோட புருஷனுக்கு மட்டும்தான் காட்டுவேன், வேற யாருக்கும் காட்ட மாட்டேன். எங்க உங்க வீட்டுக்காரர்? கிராமத்துல இருக்காரு. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி கல்யாணத்துக்கு வருவாரா என்ன? இங்க பாரு, யார் நீ, எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குற? அப்புறம் நீ இவ்வளவு கேள்வி கேட்டனா, நான் அப்புறம் கரண் கிட்டயும் ரிசப் சார் கிட்டயும் சொல்லிடுவேன். போக வேண்டாமா? ரிஷபண்ணா, மாமி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. மண்டபம் ரெடி ஆயிடுச்சு, ஐயரும் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி வாங்க போலாம். போலாம். கரண், பிரீதா இல்ல சரளா, அவங்க என்ன பண்ணாலும் சரி, நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுதான் இங்க நடக்கும். அந்த கரண் மண்டபத்தை கீழே விழ வச்சுட்டா என் கல்யாணத்தை நிறுத்திடலாம் நினைக்கிறானா? ஆனா மண்டபத்தை விழ வைக்கிறதால என்ன ஆக போகுது? டைம் தானே கிடைக்கும். ஆனா அந்த டைமை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? அந்த பிரீதா கண்டிப்பா இங்க வரமாட்டா. ஒருவேளை இங்க வந்தா கூட வந்ததுக்கு அப்புறம் அவளோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். எனக்கு நல்லா தெரியும், நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு வில்லத்தனமான விஷயத்த பண்ணுவ. இந்த உலகமே கடவுள் உருவாக்குனது. கடவுள் எப்படியாவது நல்லவங்களை கண்டிப்பா காப்பாத்திடுவாரு, அவங்களுக்கு துணையா இருப்பாரு. தப்பானவங்களுக்கு அவர் நிச்சயமா ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தே தீர்வாரு. ஓ காட், ஒருவேளை பிரீத இங்க வந்துட்டானா? நோ, Thank you.
பேபி மெசேஜ் பண்ணியிருக்கான். பேபி நம்ம ரெண்டு பேரும் பிரீத்தாவை கண்காணிக்கணும். அவங்க இருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது. ஒருவேளை அவ தப்பிச்சிட்டானா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம பிளானை நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். அந்த பிளான் கண்டிப்பாக யாராவது ஒருத்தரோட உயிரை கண்டிப்பாக அழிச்சிடும். யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, சாவு மட்டும்தான் ஜெயிக்கும். அதுக்காக உன்னுடைய ஆளுங்க கிட்ட சொல்லு, ஒவ்வொரு நிமிஷமும் பிரீத்தாவை கண்காணிக்க சொல்லு. நான் யாரை தான் கண்காணிக்கிறது? அம்மாவையா இல்ல மகளையா? ஒரே ஒரு தடவை என்கிட்ட இங்க பாரு பேபி, உன் காதலிய கண்காணின்னு சொல்லியிருந்தானா, பிரீத்தாவை ஒரு செகண்ட் கூட என் பார்வையில இருந்து போக விட மாட்டேன். என் காதலுக்கு பெரிய தடையா இந்த ஷேர்டின் தான் இருக்கா. கண்காணிங்கிற மை ஃபேட். நான் எல்லா மெசேஜஸையும் இப்பவே டெலிட் பண்ணிடுறேன். ஒருவேளை பிரச்சனை எதுவும் வராம இருந்தாலும் இதை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். வாமா போலாம், மண்டபம் தயாராயிடுச்சு. ராக்கி ஆண்டி உன கூப்பிடுறாங்க. ஷர்லின் பாத்து வாமா. என்ன பாத்து? என்ன அம்மா நீங்க? நான் விழுந்திருந்தா மண்டபத்துக்கு பதிலா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பேன். உங்க பொண்ணு ஒழுங்கா நீங்க மண்டபத்துக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டீங்களா? உனக்கு கொஞ்சம் கூட அம்மா கிட்ட பேசுறதுக்கு மரியாதை தெரியாதா? எனிவேஸ், இப்ப உனக்கு கல்யாணம், நீ வா. அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு அப்புறமா நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இது ஷர்லினோட போன் ஆச்சு, எடுத்துடலாமா? வேணாம் வேணாம், இப்ப நம்ம இதை எடுத்துட்டா அப்புறம் அவ போனை தேடுவா, அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருவா. நீங்க சொல்லிதான் ஆகணும் உங்களோட மகளுக்கு, அதாவது உங்க மகளுக்கு இல்ல, ஒரு பணக்கார வீட்டோட மருமகளுக்கு. ஆனா நான் உங்ககிட்ட பேசினா தானே நீங்க என்கிட்ட சொல்ல முடியும். என்ன இவா, அவளோட போனை மறந்து விட்டுட்டு போயிட்டா? ஓ மை காட், நிஜமாவே ஷர்லின் அவளோட போனை விட்டுட்டு போயிட்டா. இதுவும் என் கைக்கு கிடைச்சிருச்சு. இது மூலமா கண்டிப்பா எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். இவ யாருக்கு கால் பண்றா, யாருக்கு மெசேஜ் பண்றான்னு ஐ அம் ஷூர் என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இங்க பாரு, என் முன்னாடி பிரீதாங்கிற பேரை சொல்லாத. ஓகே அண்ணா, ஐ ஸ்வேர் சார், அக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே கிடையாது. அப்படி என்னாச்சுன்னு அக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ பயந்துட்டா. நீங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் ஆதாரத்தை காட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு பயந்துருப்பா, அதனாலதான் வரல, போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஒதுங்கிட்டா. இந்த கரண் என்ன பத்தி எப்ப பார்த்தாலும் என்ன நடந்தாலும் தப்பா மட்டும்தான் யோசிக்கிறான். அப்புறம் என்னோட தங்கச்சி அவளும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றா. அம்மா நான் பயந்துட்டேன்னா, ஆனா யார நினைச்சோ எந்த பிரச்சனையும் நினைச்சோ இல்ல, உன்னோட அம்மாவுக்காகவும் என்னோட அம்மாவுக்காகவும் மட்டும்தான். இப்பவே நான் இவன் கிட்ட இதை சொல்லி ஆகணும் கரண். ஐயோ ஸ்ருதி, நான் என்ன பண்றது, இந்த லவுட் ஸ்பீக்கருங்க தொல்ல தாங்க முடியல கரண் கரண். பை தி பை, அந்த லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் ஓகேதான், முகத்தை மறைச்சிட்டு யாரோ உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்களே. அது ஒரு போன் இல்லாத செல்ஃபி புள்ள, ரொம்ப நேரமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. கரண், ஒருவேளை உன்னோட காசப், ஐ மீன் டு சே, நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா போலமா, கல்யாணத்தோட சடங்குகளை முடிக்கணும்ல. அப்புறம் நீ என்னோட சின்ன மச்சினரே, நீ இந்த மிடில் கிளாஸோட என்ன பண்ணிட்டு இருக்க? நீயும் அண்ணா அண்ணியோட கல்யாணத்தை அட்டன் பண்ணவா, சீக்கிரமா வந்துரு. இவன் நாலு பக்கமும் கண்காணிச்சுட்டு இருக்கா, அவரோட ஆளுங்களோட டைரக்ட் டச்ல வர இருக்கா. நான் இப்ப முதல்ல ராக்கி ஆண்டியோட பர்ஸ் எடுக்க முயற்சி பண்றேன், மத்ததெல்லாம் கூட அப்புறமா பாத்துக்கலாம். கரீனாக்கா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூவா? எதுக்காக தேங்க்ஸ் அண்ணி? நம்ம வீட்டு மருமகளா ஷர்லினை தேர்ந்தெடுத்தீங்கல்ல, நிஜமாவே ஷர்லின் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா.
நீங்க இவ்ளோ நல்ல பொண்ண ரிஷப்காக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆனா நான் ஒரு தடவை கூட தேங்க்யூ உங்ககிட்ட சொல்லல. சோ தேங்க்யூ கா. அனி, தேங்க்யூ சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஷோலின் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறம் பாருங்க, இந்த வீட்டுல நல்லது மட்டும்தான் நடக்கும். ஷேர்லினை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களையும் ஷேர்லினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஜோடியை பத்தி ஹிஸ்டரியில எழுதுவாங்க. முதல் தடவையா மாமியார் மருமக பாசம் இருக்கு. சண்டையே நடக்காது. இது எங்க வீட்டுல தான் நடக்க போகுது. நீங்க சொல்ற மாதிரியே நடக்கணும். என்னாச்சு, எதுக்கு சிரிக்கிறீங்க? யாராவது ஜோக் சொன்னாங்களா? ஆமாமா, ஜோக் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் புது ஜோக். அதான் எல்லாரும் இப்படி சிரிக்கிறாங்க. ஜானகி, அது அது என்னன்னா, மாமியார் மருமக சண்டை நடக்காத வீடு எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க. இந்த மாமியார் மருமக சண்டை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. இருக்கு, ஏன் இல்ல? எங்க வீடு, என்னோட ராக்கி என் அம்மா கூட எப்பவுமே சண்டை போட்டதுல. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த விஷயத்துக்கு நானும் சாட்சி சொல்லுவேன். எனக்கு தெரியுமே, ராக்கி ரொம்ப நல்ல மருமகளாச்சே. பண்டிதரே, எங்க பாருங்க, என் மச்சினர் வந்துட்டாரு. சடங்கெல்லாம் ஆரம்பிங்க. இன்னும் நான் உனக்கு குழந்தை நான் ஆகணும். ஓகே, ஷோலன், என்னோட கரண் இருக்கானே, கொஞ்சம் வித்தியாசமான பையன் இவன். அவன் சீக்கிரமா யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண மாட்டான், உறவை உருவாக்க மாட்டான். ஆனா ஒரு தடவை ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா வாழ்நாள் முழுக்க அவங்கள மறக்க மாட்டான். இவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கரீனா ஆண்டி. அது என்னன்னா, நானும் கரணும் ஒரே ஜென்ரேஷன் இல்லையா? சோ இப்படி அன்னி குழந்தைனர்னு சொல்றது கொஞ்சம் ஓடா இருக்கு. கரண், நான் உன்னை இப்ப அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க மணமகனோட இடத்துல உட்காருங்க. நீங்க மணமகளோட இடத்துல உட்காருங்க. சரி, அசையாதம்மா. என்னாச்சு, எதுக்கு இப்படி பயப்படுற? இல்லப்பா, ஷரண் பயப்படலையே. இல்ல, எனக்கு அப்படி தோணுச்சு. ஓ மை காட், இந்த பர்ஸ் விழுந்துட்டா. உள்ள இருக்கிற பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுமே. செல்ஃபி புள்ள, என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. புரியலமா? அது என்னன்னா, ரொம்ப நேரமா நானும் இந்த பர்ஸ பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா
இந்த பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராக்கே அண்ணி, நான் இந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு என் அம்மா கிட்ட போய் காட்டிட்டு வரட்டா? இதே மாதிரி ஒரு பர்ஸ் நான் அவங்களை வாங்கி தர சொல்றேன். குடுமா, இந்த பர்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்க. உன்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட நானே காட்டிடுறேன். இந்த பர்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கல்யாணம் நடந்த உடனே உன்கிட்ட கொடுத்துடுறேன். மனமோகனுடைய பூஜை நடக்கும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச சடங்குகள் மறுபடியும் நடக்கும். என்ன, மண்டபம் விழுந்துருச்சுல்ல, அதனால தான். இது ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிதரே. இப்படி பண்ணா என்னோட ரிஷப்க்கும் ஷர்லின்க்கும் ரெண்டு தடவை கல்யாணம் ஆன மாதிரி ஆயிடும்ல. அமேசிங். எனக்கு புரியுது கரண், நீ ரொம்பவே அப்செட்டா இருக்கனு. ஆனா நான் என்ன பண்றது, நான் உனக்கு மேல மாட்டிட்டு இருக்கேன். இவகிட்ட ராக்கி ஆண்டி வச்சிருக்க பர்ஸோட ரிமோட் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இப்பவே அந்த பர்ஸை புடுங்கி எல்லார்கிட்டயும் கத்தி கத்தி இந்த பர்ஸ்ல பாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணது ஷர்லின் தானே சொல்லிருப்பேன். ஸ்ருதி, பிரீதா கால் பண்ணாளா? என்ன அது, எது நடக்க கூடாதோ அதான் நடந்துட்டு இருக்கு. ரிஷப் அண்ணாக்கு அவ கூட கல்யாணம் நடக்க போகுது. எந்த ஜோடி செட் ஆகலையோ அவங்கதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றியா? என்ன ப்ராமிஸ்? நீ நிஜமாவே ரொம்ப கோவக்காரியா இருக்க, எனக்கு தெரியும். உனக்கு கோவம் வந்துச்சுன்னா ரொம்பவே பயங்கரமான பொண்ணாயிடுவ. சோ நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண, அடுத்த தடவை உனக்கு கோவம் வரும்போது நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ண. இந்த கல்யாணத்தை சுத்தமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் ஒன்று பண்ணுறேன், சும்மா இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த கல்யாணத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன், ஆனால் இந்த கல்யாணத்தை கொஞ்சம் கூட நான் கவனிக்கவே மாட்டேன். அம்மா, நான் இப்போ வந்துடுறேன்.
என்னாச்சு பண்டிதரி, எதையாவது தேடுறீங்களா? நீங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அது கிடைக்கவே இல்ல. நான் மறந்து போயிட்டேன். மண்டபம் விழுந்த உடனே நான் அதை பத்திரமா எடுத்து வச்சிட்டேன். ரூம்ல தான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. எனக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு. ராக்கி ஆண்டி போற வழியிலே நான் அவங்களை தடுத்து நிறுத்தி அவங்க பர்ஸ வாங்கிடுறேன்.